இன்னொரு ஜென்ம எடுத்தாச்சு, இது எடுத்து குடிக்கிறது வெஸ்ட்டு. 6 மாதத்தில் கண்ணு போயிடுன்றாங்க, 6 மாதம் கிட்னி போயிடுன்றாங்க. இதை எடுத்து குடித்தா என்ன குடிக்கலன்னா மனசை லைஃபே போயிடுச்சு, செத்து போயிடுச்சு. வீட்டுக்கார் முகத்தையும் பார்க்க முடியாத போயிட்டேன், அந்த முகத்தையே பார்க்காத போயிட்டேன். ரெண்டு பேரும் ஒன்றா போகணும் தான் தெரியும், அதுக்கு அந்த நான் பார்த்ததும் இல்லை. எல்லாத்தையும் பாதி விட்டுட்டு உக்காந்துருக்கு. இப்போ நான் மரணத்திலிருந்து நூல் இழையில் தப்பி பிழைத்து மீண்டவர்களின் நிஜ வார்த்தைகள் இவை. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் தற்போது காற்றோடு காற்றாக கலந்துவிட்டாலும், அதில் உயிர் பிழைத்து மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பியவர்கள் ஒவ்வொரு நொடியையும் மரண பயத்தோடு கழித்து கொண்டிருக்கின்றனர். நண்பர்கள் உறவினர்கள் கண்முன்னே பிணமான அதிர்ச்சி ஒரு பக்கம், சாராயத்தில் கலந்திருந்த மெத்தனாலின் தாக்கத்தால் உடலில் ஏற்படும் உபாதைகள் மறுபக்கம் என கிட்டத்தட்ட நடைப்பிணமாகியிருக்கின்றனர். என் வீடியார் பல் ஏஞ்சி தூங்கினோடனே நைட்டு வந்து நான் 2-3 பாக்கெட் அடிச்சுட்டு தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஏஞ்சோடனே அந்த சாராயம் கடைக்கு தான் போவார். நான் தினைக்கும் வந்து அடி வாங்குவேன், தினைக்கும் திட்டு வாங்குவேன். 3 பொம்பளை பிள்ளைங்களுக்கும் அந்த 500 எடுத்துகிட்டு வருவேன் கொடுப்பாரு. திரும்பி அந்த 2 பாக்கெட் குடிச்சிட்டு வந்தவொடனே என்ன ஆகுதுன்னே தெரியல, அந்த காசையும் பிடுங்கிட்டு போய் குடிச்சிட்டு வந்துடுவார். தினம் தினம் எங்கள் வீட்டில் ரொம்ப சண்டையாகிட்டு இருக்கோம், சாராயத்தை தான் குடிச்சிட்டு வருவார். விஷச்சாராயம் அருந்தியவர்களில் தற்போது வரை 60 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இன்னும் 70 மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களில் சிலரின் உடல்நிலை இன்னும் அபாய கட்டத்தில் இருப்பதால் உயிரிழப்பு எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. கருணாபுரத்தைச் சேர்ந்த இளைஞர்கள், திருமணமான பெண்கள், முதியவர்கள் என அனைத்து தரப்பினரும் விஷச்சாராயத்தின் கோரப்பிடிக்குள் சிக்கி தங்கள் உயிரை விட்டிருக்கின்றனர். ஆண்கள் சாராயம் அருந்துவது கருணாபுரத்தில் வழக்கம்தான் என்றாலும், பெண்கள் பலர் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்திருப்பதற்கு அங்கு பின்பற்றப்படும் ஒரு வழக்கம்தான் காரணம் என்பது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இறப்பு வீடுகளுக்கு வரும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு சாராயம் வழங்குவதை ஒரு சம்பிரதாயமாகவே கருணாபுரம் மக்கள் பின்பற்றி வருகின்றனர். விஷச்சாராயத்தை அருந்தியதால் உயிரிழந்தவரின் இறுதிச்சடங்குக்கு வந்தவர்களுக்கு அதே விஷச்சாராயம் வழங்கப்பட்டதும் இப்படித்தான் நடந்திருக்கிறது. ஒருவேளை அந்த இறுதிச்சடங்கில் விஷச்சாராயம் பரிமாறப்படாமல் இருந்திருந்தால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை குறைந்திருக்கலாம் என்கின்றனர் உள்ளூர் மக்கள். அப்பாவும் அம்மாவும் கள்ளச்சாராயத்தில் தான் இருந்தாங்க. அப்பா வந்து ரெகுலராக சரக்கு அடிக்கிறவங்க தான். அம்மா வந்துட்டு இங்கே இளவுக்கு பக்கத்தில் இளவுக்கு போயிருந்தாங்க. அங்கே வந்து எப்பயுமே எங்கள் இதில் கொடுப்பாங்க. எங்கள் இளவுக்கு போனாலும் அவங்க வந்து சரக்கு வாங்கி கொடுக்குற வழக்கம் இருக்குது. அதனால் அம்மா வந்துட்டு அவங்க இளவுக்கு போயிருந்தாங்க. போயிருந்தப்போ அங்கே இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு அவங்க படுத்துட்டாங்க. கருணாபுரம் மக்களை பொறுத்தவரை காஃபி டீ அருந்துவதைப் போல அதிகாலை தொடங்கி இரவு வரை நினைத்த நேரத்தில் கள்ளச்சாராயத்தை குடித்து வந்திருக்கின்றனர். 24 மணி நேர சப்ளை, குறைந்த விலை ஆகியவற்றின் காரணமாக இங்கிருக்கும் பெரும்பாலான ஆண்கள் கிட்டத்தட்ட குடி நோயாளிகளாகவே காணப்பட்டிருக்கின்றனர். இதனால் இந்த பகுதி பெண்கள் மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பல கொடுமைகளை சந்தித்து வந்திருக்கின்றனர். கள்ளச்சாராய விற்பனை குறித்து காவல்துறையினரிடம் புகார் அளித்தால் கூட அடுத்த சில மணி நேரங்களில் புகார் கொடுத்தவரின் வீட்டிற்கே வந்து சாராய வியாபாரி கண்ணுக்குட்டியின் ஆட்கள் மிரட்டிச் செல்லும் அளவுக்கு அவருக்கு காவல்துறை வட்டாரத்தில் செல்வாக்கு இருந்திருக்கிறது. இது தவிர உள்ளூர் ஆண்களின் ஆதரவை பெற வேண்டும் என்பதற்காக கருணாபுரத்தில் எந்த வீட்டில் யார் இறந்தாலும் இறுதிச் சடங்கிற்கு சிறிது பணமும் சில பாக்கெட் சாராயத்தையும் வழங்குவதை கண்ணுக்குட்டி வழக்கமாகவே வைத்திருந்துள்ளார். டெய்லி காலையில் கடத்தலுக்கு போனாங்கன்னா காலையில் 10 ரூபா 100 ரூபா கிடைச்சாலும் நேராக வருவாங்க. அது 120 ரூபா பிராந்தி, 120 ரூபா. இது வந்து 60 ரூபா 50 ரூபா தான். நேராக வருவாங்க, ஒரு ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து காலை சாப்பாடு மாதிரி சாப்பிட்டுட்டு திரும்ப 2 சிங்கிள் போவாங்க. போயிட்டு திரும்ப வந்து ஒரு மத்தியானத்துக்கு மேலே ஒரு சிங்கிள் வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு படுத்துக்கிட்டு தூங்குவாங்க. தூங்கிட்டு திரும்ப கரெக்டாக 5 மணி ஆச்சா, 5 மணிக்கு ஒரு பாக்கெட்டு வாங்கிட்டு வருவாங்க, வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் 4 பாக்கெட்டு கம்மி இல்லை. இந்த சாராயம் விற்காத தூரமாக போய் விற்றுக்கோங்க, ஏன் தெருவில் விற்கிறீங்கன்னு கேட்டோம்னா, நாங்கள் வந்து தெருவுக்கு வந்து காசு தரோம், எப்படின்னா விற்கிறதுக்கு கூலி கொடுக்குறோம். யார் வீட்டில் இந்த மாதிரி இலவு இதோ பார்ப்பாங்க, அவங்க முன்னாடி ஒருத்தவங்களை கூப்பிட்டு இந்த ஒரு 10 பாக்கெட் எடுத்துன்னு போ, இந்த ஒரு 2000 கையில் வச்சுக்கோ செலவு போகணும் அப்படின்னு சொல்லிட்டா சாராயம் விற்கலாம். நேற்று பொறுத்த இப்போ இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சாவு ஒன்று அங்கே இருந்தது. போயிட்டு வந்து இந்த பொம்பளைங்கெல்லாம் குடிச்சிட்டு இது மாதிரி போனது நான் தான் வண்டியில் ஏற்றி விட்டேன். கருணாபுரம் போல கள்ளச்சாராய உற்பத்தியின் ஊற்றுக்கண்ணாக பார்க்கப்படும் கல்வராயன் மலைப்பகுதியிலும் அங்கிருக்கும் பழங்குடியின மக்களுக்கு விவசாயத்தை தவிர வேறு வேலை வாய்ப்பில்லை. தேர்தல்களின் போது மட்டும் அங்கிருக்கும் மக்களை எட்டி பார்க்கும் அரசியல்வாதிகள், அதன் பின்னர் அங்கு ஒரு துரும்பையும் கிள்ளி போடுவதில்லை என்கிறார் சமூக ஆர்வலர் திருப்பதி.
தினமும் 500 ரூபாய் சம்பளம் என்பது கல்வராயன் பழங்குடியினருக்கு பெரும் பணம். அதனால்தான் ஆபத்து தெரிந்தும் கள்ளச்சாராய உற்பத்தியில் அவர்கள் ஈடுபடுகின்றனர் என்கிறார் அவர். கல்லூராயன் மலையில் ஏன் சாராயங்காச்சு போனான்? உனக்கு உழவு கிடையாது, பயிர் கிடையாது, வாழ்வாரம் கிடையாது. அதனால் உனக்கு வந்து கலாச்சாரம் காத்து ஒரு நாளைக்கு 200 ரூபா கூலி, 300 ரூபா கூலி, 500 ரூபா கூலினா போய் குடிக்க போகிறான். அப்போ இவனை யார் பணிக்கு அமர்த்துறா, யாரை சாராயங்காய்ச்சி சொல்கிறான், யார் காய்ச்ச சொன்னான்? எப்படி நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதியும் ஆளுங்கட்சி பிரமுகரும் தான் பண்ணுறாங்க. அதனால் அவன் போகிறான். அப்போ அவனுக்கு உழவு தொழில் தான், அவன் போக மாட்டான். அதே மாதிரி அங்கே கல்வாயின் மலையில் பெரும்பகுதி கல்வி அறிய கிடையாது. அப்போது அந்த மலையை முண்டேற்றுவதற்கான தொழிற்சாலைகள், கல்வி, விழிப்புணர்வு, பொருளாதார மேம்பாடு, அந்த மக்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் கொடுத்து அந்த மக்களை மேம்படுத்தினால் அங்கே கள்ளச்சாராய ஊழல் வந்து கல்லூராயங்கள் கட்டுப்படுத்தப்படும். தற்போது ஏற்பட்ட மரணங்களால் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய உற்பத்தி கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதிகாரிகளுக்கும் காவல்துறைக்கும் இது எவ்வளவு பெரிய பிரச்சனை என்பதும் புரிந்திருக்கிறது. ஆனால் கருணாபுரத்தில் கூலி வேலைகளுக்கு மட்டுமே செல்லும், கல்வி அறிவு குறைந்த, கள்ளச்சாராய மருந்தும் பழக்கத்தில் ஊறிப்போன நபர்களை எப்படி மாவட்ட நிர்வாகம் மீட்டெடுக்கப் போகிறது? டாஸ்மாகிற்கு செல்ல பணம் இல்லாமல் கள்ளச்சாராயம் அருந்தியவர்கள் தற்போது கள்ளச்சாராயமும் கிடைக்க வாய்ப்பில்லாததால் வேறு வகையான போதையை தேடமாட்டார்கள் என்பதற்கு என்ன நிச்சயம் என சமூக ஆர்வலர்கள் அடுக்கடுக்காக பல கேள்விகளை முன்வைக்கின்றனர். அவங்க அவங்க வாழக்கூடிய வாங்கக்கூடிய சம்பளம் ஊதியம் என்பது மிக சொற்பமான தொகை. அந்த சொற்பமான தொகையிலிருந்து டாஸ்மாக் கடையில் காசு கொடுத்து ஒரு கோட்டரோ அரை கோட்டரோ வாங்குறது வாய்ப்பில்லாத சூழலில் கள்ளச்சாராயத்தை நாடுகிறார்கள். அவங்களுடைய குடும்ப பொருளாதாரத்துக்கு தேவையான நிதி உதவிகளை அரசாங்கம் செஞ்சால் மட்டும்தான் இந்த கர்ணாபுரம் பகுதியில் ஏற்கனவே இருக்கிற குடிநோயாளுடைய பழக்கத்தை ஒழிக்க முடியும். கர்ணாபுரம் மக்களை கள்ளச்சாராயத்திலிருந்து மீட்டெடுக்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்ற கேள்வியை கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியாளர் ரஜத் சதுர்வேதியிடம் DW தமிழ் முன்வைத்தது. இதற்கு பதிலளித்த அவர், கர்ணாபுரம் மக்களுக்கு குடிப்பழக்கத்திலிருந்து மீண்டு வர கவுன்சிலிங் வழங்கப்படும் எனவும் அவர்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தர நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். இந்நிலையில் மாவட்டம் தோறும் போதை மீட்பு சிகிச்சை மையம் அமைக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. அரசு, அதிகாரிகள் மற்றும் காவல்துறையின் மெத்தன போக்கால் பலியாகியுள்ள இத்தனை உயிர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றால் கள்ளக்குறிச்சி மற்றும் கல்வராயன் மலையில் உள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த அரசு தனி கவனம் செலுத்த வேண்டும். இல்லையென்றால் இன்று விஷச்சாராயத்தைப் போல நாளை வேறு ஒரு போதையின் வடிவில் பல உயிர்கள் கொன்று குவிக்கப்படுவதை யாராலும் தடுக்க முடியாது.